குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்கவே வணக்கம் தினம நேர்களே பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனையால் கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய எழுத்தாளர் ஆமரவு தேவநாதன் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் சார் சரி சரி சார் இப்போது சமீப காலங்களில் அறநிலையத்துறையை செய்யக்கூடிய தவறுகளை நீதிமன்றமே வந்து எச்சரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பாப்பு செங்கல்பட்டு மாவட்டம் பாபுராயன் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து அது சீரமைக்கப்படாமலே இருக்கிறது அது பாழடைந்து இருக்கிறது ஏன் இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் இது எப்படி சார் பார்க்குறீங்க இது இன்றைக்கு மட்டும் நடக்கலை அதாவது அறநிலையத்துறையை வந்து நீதிமன்றங்கள் வந்து கண்டிக்கிறதுங்கிறது அவங்க வந்து கண்டிக்க மட்டும்தான் செய்கிறாங்க என்றைக்காவது லாஸ்ட் நாற்பது வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து இந்து அறநிலைய துறையை வந்து போற்றிருக்காங்களா எங்கேயாவது ஆஹா நீங்க பிரமாதமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க ஏன்னா இவங்க இவங்க வந்து பண்றதே அதுக்கு தான் எப்படி அழிக்கலாம் எப்படி உடைக்கலாம் நீ எப்படி எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம் இவங்களுடைய எண்ணமே அவ்வளோதான் இது ஹிஸ்டாரிக்கலா இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்துப்போம் கேட்டா இந்த கேஸில் ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அட்வொகேட்டை ஜ ஜெகந்நாதன் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போட்டார் இந்த மாதிரி ஒரு கோவில் இந்த ஐநூறு வருஷத்து கோயில் வீணாக போய் கிடக்கு அப்படின்னு ஒரு கேஸை போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செப்டம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டோ ஏடா ஆயிரத்தில் அந்தல ஹைகோர்ட்டு ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க இன்னும் பன்னெண்டு வாரத்தில் சம்பிரோட்சணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரத்தில் இன்னைக்கு நம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் அக்டோபர் ரெண்டு நவம்பர் ரெண்டு நாலு வருஷம் ஆயிருக்கு இன்றைக்கும் அதே ஜட்ஜ்மெண்ட்டு இன்னொரு தடவை ஹைகோர்ட்டால் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையே ஹைகோர்ட் போட்ட ஆர்டரை நீ வந்து கம்ப்ளை பண்ணலைன்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு ஏன் இது வரலை நாலு வருஷம் டூ இயர்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இந்த கேஸ் அவங்க ஏன் எடுத்துக்கவே இல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க கண்டெம்ட்டு ப்ரொசீடிங்ஸ் போட்டு ஹச்ஆர்எம்சியுடைய கமிஷனர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் தான் முன்னாடி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த நான் இந்த மூணு நாலு பேரையும் கூட்டு வச்சு ஆம் இனிஷியேட்டிங் கன்டெம்ட் ஆன் யூ அப்படின்னு இவங்க வந்து ஒரு தடவை பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் வேறு எந்த கமிஷனருக்கும் எந்த ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்ட்ரேட்ட டெம்பிளுக்கும் இந்த மாதிரி அலட்சியப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது பாருங்க ஒரு கன்டெம்ட்டு ஒத்தனை பிடிச்சி உள்ளே வைங்க ஒரு கமிஷனரை வீட்டுக்கு அனுப்புங்க ரைட்டா நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன் இதுக்கு அடுத்த வாரம் வந்து யோஜனை பண்ணுவோம் ஓ சில்ல நமக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒழுங்காக இருப்பானா ஏன் பண்ணலை அதனால் இது வந்து அறநிலையத்துறை அறநிலையத்துறை அப்படி தான் வேலை ரைட்டா கோர்ட் எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிண்டு சரி இவன் வந்து நான் இதை பண்ணுறேன் 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 ஒரு செங்கல் கூட நடக்கலை நீங்கள் அதனால் இப்பையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது பண்ணியிருக்காங்க நான் இன்னும் உங்களுக்கு வந்து பன்னெண்டு வாரமாக சம்திங் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஆக்ட் பண்ணணும்லாம் சொல்கிறேன் இந்த வீக்கு கமிஷனர் அங்கே போகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி சொ சொல்லிக்கிறாங்க விச் இஸ் ஓகே ஆனால் இந்த இந்த ஆர்டர் தான் ஏற்கனவே நீங்கள் தானே பாஸ் பண்ணிங்க அது அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சான்னு பார்த்துருக்கோட்டாமா இது கண்டம்ட்டுங்க நான் கொடுத்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலை ஐ ஆம் கோயிங் ஐ ஆம் சம்மனிங் தி கமிஷனர் அப்படின்னா தட் வில் பி அன் இன்டைட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட்டே சொல்கிறேண்ணே சரி இப்போ இந்த கோயிலோட ஸ்தல புராடம் ஆமாம் அதாவது என்ன அது ரொம்ப சிம்பிள் கிருஷ்ணராஜா அப்படி ஒருத்தர் இருந்தார் விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய எச்ம் எண்டு ஆற்காடு இருக்கார்ல அவர்கிட்ட இவர் வந்து தஹசில்தாராக இருக்கார் அவருக்கு ஒரு வழக்கம் அவர் வந்து அச்சரப்பாக்கம் ஏரியாவில் கவுடை இன்சார்ஜாக இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு வழக்கம் என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வருவார் அது ஒரு வழக்கம் அவர் போய் ஆற்காடு விட்டு போய் சொ சொல்கிறார் என்னால் வாரா வாரம் போக முடியல நான் போகிறதுக்குள்ளே அந்த கோவிலை மூடிடுறாங்க அதனால் நான் வந்து வேலையை விட்டு போகிறேங்கிறார் அவருன்னு சொல்கிற இல்லை நீ அங்கே போகாத நீ இங்கேயே அதே மாதிரி ஒரு கோயில் கட்டி கொண்டார் இவர் இவர் காசை போட்டு அந்த கோவிலை கட்டுறார் கோவிலுடைய விஸ்தீரணம் கோயிலோட விஸ்தீரணம் மட்டும் இருபத்தி ரெண்டு ஏக்கர் அதாவது அந்த காஞ்சிபுரம் கோயில் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு வர்றார் ஆனால் அதை பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்து இறந்துவிடுறார் அவருடைய பையன் வரான் அந்த பையன் பேர் தான் பாபு பேர் அந்த பையனுக்கு பதினேழு பதினெட்டு வயசு இந்த மாதிரி அப்பா ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லி அவர் இறந்து போன ஒரு வருஷத்துக்குள்ளே கோயிலை கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசர அவசரமாக பண்ணுறான் அது கம்ப்ளீட்டும் பண்ணுறான் ஆனால் அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது கோபுரமெல்லாம் அது அது வந்து ஹாஃப் டன்னில் தான் இருக்குது இன்னும் அப்படியே தான் இருக்குது பண்ணுறான் அவன் வந்து அதை கட்டி அந்த கோவிலை வந்து கோவிலுடைய சம்பரோட்சணத்துக்கும் போது காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜ பெருமாளை எழுந்தருளை பண்ணுறான் அதாவது இந்த கோயிலோட சம்பரோட்சணத்தை அன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த இந்த இடத்துக்கு வந்து விஜயம் பண்ணுறதுனால இந்த பெருமாளுக்கு பேரு விஜய வரதராஜர்னு பேர் வைக்கிறான் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த மாதிரி இதான் இந்திரா சௌந்தரராஜன் கூட தன்னோட அத்திவரதர் புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கார் அந்த இந்திரா சௌந்தரராஜனை பற்றி நான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அந்த இது வந்து இந்த பெருமாள் பேரு விஜய வரதராஜ பெருமாள் தாயார் பேரு தாயார் பேர் வந்து விஜயவல்லி தாயார்னு பேர் ஆண்டாளும் இருக்கா ரைட்டா இப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இருக்கு இப்போ அவர் அவர் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய வழி ஒரு இருபத்தி ஏழு ஜென்ரேஷன் போகிறாங்க கடைசி வழி தோன்றல் அவர் தான் அந்த கோவிலுடைய ட்ரஸ்டியாக இருக்கார் அவர் ஒரு மூணு நாலு வருஷம் முன்னே இறந்து போடுறார் அவர் அவர் மட்டும் அவர் என்ன பண்ணிவிட்டார் அந்த ஊர்க்காரங்க பேர் எல்லாம் நிறைய வந்து கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்ட எல்லாம் எல்லாம் பண்ணார் அப்புறம் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்ருவாங்க ஹெச்ஆர்என்சி எடுத்துன்றதுக்கப்புறம் அது இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இது இந்த கோவிலில் பல வேறு பல பிரச்சனைகளும் இருக்குது கோவிலுடைய இடம் நிறைய பேர் வந்து ஆட்டைப்பட்டாங்க ஏட்டா அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஸோ இப்போ ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்டேட் கோவிலாக இருக்குது இது கோவிலில் ஒரு சில விக்கிரகங்கள் இல்லை வேணுகோபால சுவாமின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த இமேஜெல்லாம் அனுப்புகிறேன் பாருங்கள் ஐட்டா அந்த அந்த வேணுகோபால சுவாமி அவர் இருந் அவர் இருக்கிற அந்த பீடம் இருக்குது இந்த பாமா ருக்மணி இருக்கா அவரை காணும் கருடனை காணும் எடுத்து விட்டான் நான் போய் ஹெச்ஆர்எம்சிகளில் எல்லாத்தையும் இன்னும் கேட்டு பார்த்தேன் யாருங்க இது எங்கே போச்சு எஃப்ஐஆர் கூட கிடையாது எந்த கண்ட்ரிலருக்குன்னு தெரியலை நான் அதுக்கு தான் கேட்டேன் நீங்கள் எஃப்ஐஆர் தான் இருந்தால் சொல்லுங்கள் இன்றை போல் அங்கங்கே எதாவது சொல்லி எடுத்து வர முடியும் பார்க்கலாம் எஃப்ஐஆரே கிடையாது இந்த அளவில் தான் இருக்குது கோயில் இதை யாரோ எங்கிட்ட வந்து என்ன என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கே உனக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தீபாவளி அன்னைக்கு நானும் வேறு ஒரு சில சேர்ந்துட்டு கோயிலுக்கு போய் கோயிலை பார்த்து ரொம்ப கண்ணிட்டு அடித்தோம் படித்து அங்கேருந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் பற்றி எழுதி ஹிந்து பேப்பரில் நான் இதை பற்றி எழுதினேன் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனா பண்ணலை அவனை ஆக்ட் பண்ண வைச்சோம் யார்கிட்ட சொன்னால் அது இந்த வேலை ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து அவங்க வந்து ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும்னு சொன்னாங்க ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் ஆக்சின்னு போய் காமிச்சு அவங்களால உள்ளே போக முடியல அவ்வளோ புதறு ஒன்றும் பண்ணே முடியாது அதனால் கோவிலுக்கு உழவார பணி பண்ணிடணும் ஏதாவது சேர்த்து பண்ணணும் அது வந்து இஓ கிட்ட அனுமதி வாங்கி ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் அந்த அப்போ இருந்து அந்த கோவிலோட எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை வர சொல்லி அந்த ஊர்காலங்கள் எல்லோரையும் கூ கூப்பிட்டு வச்சு பேசி கவுன்சிலர் அவங்களெலாம் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி எல்லோரும் ஊர்காலங்க ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி ஈவோ அந்த அம்மாவே வந்து அவங்கள்ட்ட பேச சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து கோவிலுக்கு ரெண்டு வாட்டி நாங்கள் வந்து உழவர பணி பண்ணியிருக்கோம் பண்ணி இப்போ கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ எகெயின் லாஸ்ட் ஒன் இயராக ஒன்றும் ஆக்டிவிட்டி இல்லை அதனால இப்போ பழையபடி போயிடுது இந்த கோவிலுக்கு கோவில் உள்ளுக்குள்ளே எல்லாம் உடஞ்சி தொங்குறது எல்லாம் உழுந்து கிடக்கு கீழே கோவில் கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் எல்லாம் பா இந்த கோபுரம் பால் இந்த கோபுரத்து மேலே நாற்பது வருஷமாக மரம்லாம் முளைச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம் வருது நாற்பது வருஷமாக ஒரு வயலும் இதை செக்கை கூட பண்ணல சரி இது எவ்வளோ வருஷமாக இது பாழாக போயிருக்கு சரி ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதிஞ்சு வருஷமாக ஆச்சு கோயில் கட்டி கோயிலுக்கு கடைசியாக நடந்த சம்பரோட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓ முன்பு ஆமா ஆயிடுச்சு இருபது ஆயிரம் ஆயிடுச்சு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் சம்ப்ரோஷனம் ஒழுங்கா நடந்துருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள வந்து மூர்த்தியை ஒண்டி எடுத்து வச்சு ஏதோ ஸ்மால் ஸ்கேல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு விட்டாங்க ஏதோ வேற ஏதோ இஷ்யூ நல்லா விட்டுட்டாங்க அதோட அது வந்து எண்ட் ஆயிடுச்சு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா அன்னைக்கு ஒழுங்காக மேலே இருந்ததெல்லாம் கூட இப்போ இன்னைக்கு வந்து விழுந்து போச்சு மண்டபம் இருக்கு சுவாமி மண்டபத்தில் ரெண்டு பக்கமும் கருடன் இருக்கார் இன்னைக்கு ஒருத்தரம் தான் இருக்கார் இன்னும் ஒருத்திர அவர் வந்து கீழே கிடக்கார் இதெல்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ளே நடந்தது ஸோ டே பை டே இது வந்து தான் தான் போயிட்டு இருக்கு இது விஷயமா நான் இந்த ஹிந்துவெல்லாம் எழுதி ஒத்து ஒத்துரியா குத்தி 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 எச்ஆர்என் செய்ய வேலை பண்ண வச்சு அரசாங்கத்தில் மேலிடத்துல சொல்லி தான் பண்ணி இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அப்புறம் வந்து எல்லாம் வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு எஸ்டிமேஷன் அவங்க எஸ்டிமேஷன் போடுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றே ஏழு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது ஆக்டிவிட்டியே இல்லை எஸ்டிமேஷன் போடுறதுக்கு உள்ள இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கோவில்கள் ஆலோசனை குழுன்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க அதுலேருந்து ஒருத்தரை ஐட்சி கொண்டு போய் காமிச்சு அவர் வந்து பார்த்து அவர் கண்ணின்னு விட்டு அழறாரு அழுது அவர் எழுதின அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எழுதின இந்த மாதிரி ரொம்ப மொஸ்டாக இருக்குது அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது யாரு ராமசுப்ரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஐசம் போச்சு அவர் வந்தார் அந் அத்தனை வயசான காலத்துலேயும் அவர் அவருக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் வந்து பார்த்து மன வருத்தப்பட்டு எழுதினார் அவர் எழுதி நாங்கள் இது பண்ணோம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசி அவங்களே வந்து எஸ்டிமேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க கோவில் அது கர்ப்பகிரகம் அர்த மகாண்டமும் ஒன்று இதுக்கு இடையில் கோவிலை விட்டு அடுத்த அப்பில் முன்னாடி தாயார் சந்நிதி இருந்திருக்கு இந்த பக்கம் ஆண்டாள் சந்நிதி இண்டிவிஜுவல் பில்டிங்காகவே இருந்திருக்கு அதெல்லாம் இடிஞ்சு போச்சு அது அது எண்பது வருஷம் முன்னாடி யாரோ இடிச்சிருக்காங்க இடித்து அந்த தாயாரையும் ஆண்டாளையும் கோயிலுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரைட்டா அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இடிஞ்சு தான் போய் முடிஞ்சு போய் தான் கொடுக்குது கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே பாம்பு புத்தல்லாம் இருக்கும் இன்றைக்கி மட்டும் தான் இருக்குது பாதி நாள் அந்த அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஒரே ஒரு அர்ச்சகர் வயசானவர் அவர் ஒரு நாலு கோயிலை பார்த்துக்கிறேன் இந்த கோயிலுக்கு தன் வீட்டில் சமையல் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு போடுவார் அரை மணி நேரத்தில் பரவல்தான் சார் நீங்கள் சொல்கிறதுப்படிலாம் பார்த்தா நீங்கள் நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பிரிட்டனில் உள்ள ஸ்டோன் ஹேச் என்ற இடமோ அதே மாதிரி வந்து ராஜஸ்தானில் இருக்கிற வந்து மவுண்ட் அபு அவ்வளவு பிரசித்தி பெற்ற இடங்கள் மாதிரி இதுவும் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது ஏன் என்னை கவனிக்காமல் இருக்கீங்க இந்த புராதன விஷயங்களை நீங்கள் வந்து பராமரிக்காமல் இருக்கீங்கன்னு அறநிலையத்துறைக்கு ஒரு வேண்டுகள் விடுத்திருக்காங்க இது மாதிரி ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு என்ன இப்படி கேட்டாங்களா அவங்க கர்நாடகாவில் ஹம்பி இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு வேண்டாமா ஹம்பியில் எல்லாம் எல்லாம் வந்து ஆழும்பாளுமா இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே இங்கே நமக்கு வேண்டாமா என்ன அதுக்காக தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த இந்த கோவில் இந்த மாதிரி இன்னும் பல கோவில் இதை விட இன்னொரு சம காமெடி ஒன்று சொல்கிற பாருங்க அந்த பாபுராயன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கோவில் வளாகத்து கோவில் வளாகம் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் பாருங்கள் கோவிலுக்குள்ளே ரெண்டு அக்ரஹாரங்களை வச்சிருக்கான் வைஷ்ணவ அக்ரஹாரம் ஒன்று மாதுவ அக்ரஹாரம் ஒன்று இது ரெண்டும் கோவிலுக்கு வெளியில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது இருந்தது அந்த ஒரு ஸ்மார்த் அக்ரஹாரத்தையும் வச்சுருந்துருக்கான் இன்றைக்கி அந்த கோவிலே காணும் கோவில் கிடையாது அந்த கோயில் இருந்த விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே இந்த கோவிலுக்குள்ள பாதுகாப்பு வச்சு இந்த கோவிலே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது இந்த இப்போ இந்த கோவிலில் உங்களுக்கு உற்சவர் கிடையாது உற்சவரை ஆட்சீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அங்கே பக்கத்தில் அது அங்க அங்கே தான் ஹெச்ஆர்சி ஆஃபீஸ் இருக்கு அந்த இடத்துல பூட்டி இந்த எந்த கோவில் உற்சவ மூர்த்தி இல்லையோ அந்த கோவில் உற்சவம் நடக்காது ஆனால் இந்த கோயில் உற்சவமே கிடையாது கோவில் கோவிலுக்கு சம்ரோஷனமே இல்லை ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சு உற்சவம் கிடையாது எந்த கோவில் உற்சவம் இல்லையோ அந்த கோவில் பாழாதான் போகும் அந்த மாதிரி நடந்து அதனால இப்போ நாங்கள் வேற என்ன பண்ணுவோம் ரொம்ப பெரியவங்கள்லாம் கேட்டு சரி இந்த வேலை என்ன பண்ணாலும் நிற்குதே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஏதாவது பரிகார பூஜைகள்லாம் பண்ணலாமான்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் அதுக்குன்னு ஒரு சில பரிகார பூஜைகள்லாம் வெளியிலலாம் பண்ணி ஸ்லைட்டாக இப்போ வந்து மூவ் ஆக ஆரம்பித்து ஹெச்ஆர்என்சியே உள்ள அதுக்கப்புறமா அவங்களே எஸ்டிமேட் போடுறேன்னு வந்து நாலு வருஷம் ஆகிருக்கு இப்போ அது வந்து கமிஷனர் இருக்குது அவங்க அப்ரூவ் பண்ணோம் ஏதோ சம் எட்டு கோடி ஏழு கோடி சம்திங் ஆறுது இதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் நம்மக்கிட்ட யார்டையும் கிடையாது கோவில் இடம் வேறு நான் சொல்கிறது கோவிலோட விஸ்தீரணம் மட்டுமே இருபத்தி ரெண்டு ஏக்கர் கோவிலுக்கான இடங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது சார் இப்போது நீங்கள் சொன்னாலும் அறநிலைத்துறைக்கு கமிஷனரை வந்து சில எச்சரிக்கை நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் அது அறநிலைத்துறை கமிஷனரை நீக்கம் செய்யும் இணைய இயக்குநருக்கு எந்தவித பதவி வீரம் வழங்கக்கூடாது என்று பத் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் அப்படி நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையில இருக்குல்ல சார் இது ஐ ஃபுல்லி அப்ரிஷியேட் இட் ம் இன்டென்ட் நல்லா இருக்குது எக்ஸிகூஷன் இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்திரி ரெண்டாயிரத்து இருபதுல வந்ததா இல்லையா அதுவும் ஹைகோர்ட் ஆர்டர் தானே அப்பயே நீங்கள் வந்து கண்டம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு போட்டு இந்த அப்போ எந்த கமிஷனர் இருந்தாங்களோ அவங்கள நீங்கள் வந்து கூண்டலை ஏற்றி அவனை வந்து வெளியில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் இல்லை சார் இன்னும் எத்தனையோ கோவில்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குமா இல்லையா இந்த கோவில் இதுக்கு நான் சொல்கிறேன் இந்த கோவிலுடைய ஆகமும் வடகலை வைஷ்ணவ சம்பிரதாயம் பாஞ்சராத்திரி ஆகமம் உள்ளுக்குள்ள வேதாந்த தேசிகன் சுவாமிகள் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் பன்னெண்டு ஆழ்வார்களும் இருக்கா எங்கேயோ கோவில் கட்டுறேன் எந்த கோவிலுக்கோ நான் போகிறேன் வேறு கண்ட்ரிக்கு போய் நான் கோயில் கோயில் கட்டுறேன்னு சொல்கிறேங்கள இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க இந்த கோயிலுக்கு வாங்க இப்போ இப்போ நாம் சொல்லலாம் ஹெச்ஆர்என்சி இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை நாம் நம்மளுடைய ஹிந்து பக்தர்கள் அங்கே போய் ஒரு வாரத்துக்கு இந்த கோயில் நான் போவேன்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அங்கே ஹெச்ஆர்என்சிக்கு தானாக வந்துடும் அங்கே ஒரு அங்கே அங்கே என்ன பண்ணுவோம் வந்தோன்னே ஏதாவது ஒரு உண்டியல் வச்சுருவான் அவனுக்கு வேணுது காசு ஏதோ சம் கைண்ட் ஆஃப் அ டெவலப்மெண்ட் ஆகுது ஆகுமா இல்லையா உற்சவம் நடக்குமா இல்லையா கோயில் உற்சவம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதுவாகவே வந்துடும் கோயிலுக்கு சம்பரோஷனம் பண்ணணும் கோவிலுக்கு உற்சவம் விடாத உற்சவம் பண்ணுறதுக்கு ஆற்றல் வேணும் இன்னொன்று சொல்கிறேன் வருஷா வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த கோயிலுக்கு கடைசியாக உற்சவம் நடந்திருக்கு நைன்டீன் செவன்டி செவனில் ஆட்சி இங்கம்னு இருக்கார் அவர் தான் பண்ணியிருக்கார் பொங்கல் இது பொங்கல் முடிஞ்ச உடனே காணும் பொங்கல் அன்னைக்கு விஜயவரராஜ பெருமாளுக்கு வந்து பெரிய ஒரு வாகனம் வச்சு எள்ள பண்ணுறது உண்டு வழக்கம் இந்த கோயிலுக்கு கடைசியாக உசன் வந்து எழுபத்தி ஏழு அப்போ எனக்கு அஞ்சு வயசு இது வரைக்கும் உற்சவம் கிடையாது கோயிலில் உற்சவத்தை ஆயிடுச்சாச்சின்னு சொன்னால் அந்த கோயில் பழப்படும் அதே தான் இந்த இந்த கோயிலு கோவிலு நடந்துட்டுருக்கு புதுசு புதுசாக நான் கோயில் கட்டுறேன் புதுசாக புதுசாக உடனே சொல்ல உடனே எனக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை கவர்மெண்ட்டு நாற்பது கோடி ரூபா கொடுத்து கார் ரேஸ் விட நமக்கு ஏது சார் காசு இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் இருக்குது அதெல்லாம் எங் அந்த பணம்லாம் எங்கே போகிறது நீங்கள் அதை கோயிலுக்குள்ள எடுத்துன்னு வரணும் அதுக்கு உடனே சொல்லுவாங்க ஆ இது வந்து ஒரு ட்ரஸ்டி கோயில் முன்னாடி ட்ரஸ்டி இப்போ உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தானே இருக்குது இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை எல்லா கவர்மெண்ட்டும் இந்த கோவில் விஷயத்தில் ஒன்று தான் அந்த கவர்மெண்ட்டு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல அப்ரோச்சே பண்ண முடியாது இங்கே அட்லீஸ்ட் இ இந்த வரைக்கும் வந்திருக்கு இந்த ஹை கோர்ட் வந்து இந்த மாதிரி பண்ண பற்றி கேட்டீங்களே நான் ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஐ வெல்கம் இட் ஆனால் நாலு வருஷம் முன்னாடி நீங்கள் போட்ட ஜ அது உடனே ஆக்ட் பண்ணியிருக்கணும் நீ கண்டம்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த கோயில் மட்டும் இல்லை எல்லா கோயிலும் இருக்கிற ஈவோவும் ஒழுங்காக வேலை செய்வானுவோம் சரி இப்போ இந்த இப்போ திருப்பி அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் பெரிய லெவலில் வந்து எச்சரிக்கையெல்லாம் விடுத்துருக்கு இனிமேலாவது இது ஏதாவது நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு இப்போது இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை எல்லா ஹைகோர்ட் சம்மந்த ஹெச்ஆர்சி சம்மந்தப்பட்ட கேஸ்லேயும் ஹைகோர்ட்டு ஹெச்ஆர்சியை உதைக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு சுடுசூழன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த ஆதிகேச பெருமாள் கோவிலில் வந்து ஒரு நாள் டைரெக்டாக காலையில் வந்து இதுவுமே இது எங்களுதுன்னு சொல்லிட்டாங்க தேர்ட் டே வந்து அப்படியே வந்து பெல்ட் அடிச்சிட்டு இல்லை இல்லை நாங்களே அந்த ஒரு ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது அதாவது ஹெட்லெஸ் சிக்கன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல என்னத்தையும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி தான் சேரங்களை வழிய ஒரு மாதிரி ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டாக எனக்கு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறமாவது ஒரு அவேர்னஸ் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருந்து நமக்கு நமக்கு எதிராக ஜட்மெண்ட் வந்தால் அது கேவலம் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஆனால் ஆனால் இவங்களுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் இந்த அவங்களுக்குடைய எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ஒரு கேரண்டி இருக்கிறதுனால என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் இருப்பாங்க அவங்க ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கணும் அப்போது இவனுங்கெல்லாம் வேலை செய்வானோ இதுதான் பண்ணிட்டேன் சரி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த வரதா வரதான்ற புத்தகத்தில் வந்து இந்திரா சவுந்தரராஜன் விஷயத்தை சொல்லிதான் நம்ம சொல்லிடணும் அது வந்து நம்ம தாமரை பிரதர்ஸ் தான் அந்த புத்தகம் வெளியிருந்து அவர் அதை பட்டு பெரிய விரிவாக எழுதுகிறார் அவர் வந்து தரிசனம் பண்ண முடியல அதுக்கான விஷயங்களை நானும் படிச்சிருந்தேன் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது ஞாபகம்லாம் வந்து அதை எப்படி சார் இன்னும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்தார் அவர் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிறேன் நாங்க வந்து ஒரு தடவை உழவார பணி ஒன்று நாங்க வந்து பண்ணோம் அதாவது உழவார பணின்னு சொன்னால் போகிறோம் நாங்க பண்ணணும்னு சொன்னால் போகிறோம் பல ஊர்களில் இருந்தும் மக்கள் அவங்களே உணவு எல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாம் அவங்களே வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களே எல்லாருக்கும் வந்து விநியோகம் பண்ணுவாங்க உழவார பண்ணி பண்ணால் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போயிடுவாங்க அப்படி ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து உழவார பண்ணி ப பண்ணிட்டோம் அந்த அந்த ஃபோ அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நம்மிச்சேன் அவருக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கோயில் ரொம்ப மோசமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் ஏதாவது எழுத முடியுமா நீங்கள் 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 வந்து பாருங்கள் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக வந்து வரதாக இருந்தது ஒரு தடவை அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைப்போ என்னால் வர முடியலன்னு சொல்லி மொத்த இதையும் கே கேட்டுண்டார் எல்லாத்தையும் எழுதின்னு போனார் அவங்க சக்தி விகனன்னு ஒரு புக் இருக்குது அவங்கலேருந்து அங்கேருந்து ரெண்டு பேர் அனுப்பிச்சார் கோவிலுக்கு அவங்க கோவிலில் வந்து பார்த்து படிச்சுட்டு அவங்க அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க அவர் சொன்னார் இந்த இந்த சமயத்தில் இந்திரா சவுந்தரராஜன் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் அவர் சொன்னார் சார் நீங்கள் என்றைக்கு அப்ரூவல் வாங்குறீங்களோ என்றைக்கு அப்ரூவல் வருதோ வரட்டும் சார் நான் வந்து பத்து ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹனுமாரை பற்றி நான் ஒரு புக் எழுதினேன் ரொம்ப பெரிய புஸ்தகம் சாதாரண புஸ்தகம்தான் அது இன்னும் விற்கிறது அந்தலேருந்து மட்டும் எனக்கு பணம் வந்துட்டே இருக்குது அதை நான் தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு வச்சுருக்கேன் அந்த ஹனுமார் புக்கு காசு மட்டும் வச்சுருக்கேன் இந்த கோவிலில் ஹனுமார் சந்நிதி இருக்கா இருக்குது அந்தவருடைய மொத்த செலவு எந்த சார்னு சொன்னார் நான் பார்த்துக்க நான் இல்லை சார் நான் நான் என்ன சொன்னேன் நாமெல்லாம் இதை எடுத்து பண்ண வேண்டாம் இது ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்டர் பண்ணுறான் அவன் தான் இந்த பண பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க அவங்க பண்ணட்டும் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்க இந்த கோயிலுக்குன்னு சொல்லி சுச்சுன்னு ஆனால் நம்மளுடைய இது என்ன ஆச்சுன்னா அவர் வந்து இறந்துக்கிட்டார் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு இது அவர் இந்த நான் நான் இந்த புக்கில் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார் நான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படி அப்படியாவது எதாவது வந்து வெளிச்சத்துக்கு வராதா அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தபோது ரொம்ப அழுதுட்டு பல ஊடகங்களுக்கு நான் இதை எடுத்துன்னு போனேன் இந்த மாதிரி இருக்க கோயில் கொஞ்சம் பாருங்கள் ஹம்பி மாதிரி இருக்குது ஹம்பி மாதிரி இருக்குது பத்தனை எடுக்கணும் இன்னும் போய் உடல் எடுத்து ஆக்சுவலாக ஸோ கண்டிப்பாக சார் உங்களோட பல்வேறு அந்த விவாதங்கள் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க கிட்டே கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு பேட்டி எழுதுகிறதுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றி மிக மிக்க நன்றி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வர ஆரம்பிக்கணும் எங்கேயோ போகிறோம் ஹாலிடே வெக்கேஷன்னு சொல்லி நான் நாங்கள் நாம் நாம் கம்போடியா போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போங்க அது வேணான்னு சொல்லுறேன் கோயிலுக்கு போங்க இந்த பக்கத்தில் மெட்ராஸ்லேருந்து ஒன் டென் ஒன் டுவெல் கிலோமீட்டர்ஸ் அச்சுரப்பாக்கத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் போயிட்டு வாங்க நான் பத்து பேர் போக ஆரம்பித்தா தான் எச்ஆர்என்சி ஓகே ஐயோ இவ்வளோ பேர் வராங்களே நாம் எதாவது செய்யணுமே இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது எல்லாரும் பார்த்து நம்மள வந்து வைவாங்களேன்னு சொல்லி ஏதாவது செய்வான் அதை விட்டுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹெச்ஆர்என்சி மேலே நான் வந்து கேஸ் போடுறேன் நான் எச்ஆர்என்சி நான் வந்து வெளியேற்றி போடுறேன் வெளியேற்றுறவங்க அதெல்லாம் ஐடியல் இல்லை ஆல் குட் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் அந்த கோவில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் நீங்கள் எச்ஆர்என்சி வெளியேற்றினதுக்கப்புறம் வரைக்கும் இந்த கோவில் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்க கட்டமைப்பில் நாம் கோவிலுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து உழவார பணி அதுன்னு சொல்லி இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஹைகோர்ட்டினுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையாவது இந்த கோவிலுக்கு சம்பரோட்சம் நடக்கணும் உங்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் இதை மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அடுத்த வாரத்துலேருந்து இந்த பேட்டியை பார்த்தப்பறம் எல்லாரும் அந்த கோவிலுக்கு விடாத வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக மிக்க நன்றி நன்றி சார் நேரில் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அதற்கு நன்றி வணக்கம்